வெல்கம் டு டாக்டர் அஸ்வினிஸ் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கின் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து கேரட் ஆயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் வந்து எப்படி பண்ணணும் வீட்லேன்றதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் கலர் வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ் நல்லா குறையும், டார்க் ஸ்பாட் நல்லா குறையும், ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக யங் லுக்கிங்காகவே இருக்கும். இதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பொருள் தான் தேவைப்படும். ஒன்று வந்து எனி ஆயில் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து கோகோனட் ஆயில் எடுக்கலாம், பாதாம் ஆயில் எடுக்கலாம், ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் 100 ml எடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. கேரட்டோட அளவும் ஆயிலோட அளவும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் நமக்கு எசன்ஸ் வந்து நல்ல கலர். ஸோ அதனால் வந்து சிம்லேயே வச்சுட்டு, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃப்ளேம் வைக்கவே கூடாது, சிம்லே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 3 to 4 minutes வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து நமக்கு எசன்ஸ் இறங்கியிருக்கு. பட் இன்னுமே நமக்கு நல்லா குக் ஆகணும். நல்லா வந்து ஒரு 10-15 minutes கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஆனால் விடாமல் இது பண்ணிக்கிட்டே இருங்க. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து வந்து ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஸ்டெயின் பண்ணி ஆறினதுக்கப்புறமாவே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முகலாம் நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 drops எடுத்து நம்மளோட முகத்தில் கழுத்தில் நமக்கு எங்கெல்லாம் வந்து டிஸ்கலரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போயிடலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பிம்பிள் ஸ்கின் இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விட வேண்டாம். ஒரு 1/2 hour விட்டதுக்கப்புறமா அவங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோடய லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து விட்டமின் இ ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.